ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்போட அருமையான அஞ்சு ட்ரிக்ஸ் என்னுடைய நண்பர்களிடம் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் இது தான். 2 டேஸ் முன்னாடி என்னுடைய நண்பனுக்கு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இதில் ப்ளூ கலர் டிக் டபுள் டிக் விழுந்திருக்கு. ஸோ என்னுடைய மெசேஜை என்னுடைய நண்பன் பார்த்துட்டான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் இந்த 2 டேஸ்க்குள்ளாடி இந்த மெசேஜை ஆக்குரேட்டாக எந்த டைம் பார்த்துருப்பான்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக் என்ன அடுத்தடுத்த வீடியோ செய்ய மோட்டிவேட் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் தமிழ் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜை ஒன் டைம் லாங் ப்ரெஸ் செய்யலாம். டாப் ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், ஒன் டைம் கிளிக் செய்யலாம். இதில் இன்ஃபோ இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பனுக்கு நான் சென்ட் பண்ண டைம் இது தான், என்னுடைய நண்பன் அவன் மொபைலில் பார்த்த டைம் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு வாட்ஸ்அப் காண்டாக்டையும் செக் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப்பில் உள்ள காண்டாக்டை நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளாடி எப்படி ஹைட் பண்ண முடியும்னு பார்ப்போம். சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். இதுவரைக்கும் இந்த ட்ரிக்ஸ் யாரும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 5 வாட்ஸ்அப் காண்டாக்ட் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு காண்டாக்டை ஹைட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இந்த காண்டாக்டை செலக்ட் செய்யலாம். ஓகே, இந்த காண்டாக்டை ஒன் டைம் லாங் ப்ரெஸ் செய்யலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 காண்டாக்டில் ஒரு காண்டாக்ட் ஹைட் அடித்து பாருங்கள். ஓகே, இப்போ ஹைடிலிருந்து ரிமூவ் பண்ணலாம். கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அர்ச்சியூட், இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நான் ஹைட் செய்த காண்டாக்ட் ஷோ ஆகுது பாருங்கள். ஓகே, இந்த காண்டாக்டை ஒன் டைம் லாங் ப்ரெஸ் செய்யலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காண்டாக்டிலிருந்து ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம வாட்ஸ்அப் காண்டாக்டை ஹைடிலிருந்து ரிமூவ் செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜோட அருமையான ட்ரிக்ஸ் இது. இந்த ட்ரிக்ஸை யாரும் உங்களிடம் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காண்டாக்டை செலக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவதற்கு இந்த வாய்ஸ் பட்டனை கிளிக் செய்து அனுப்புவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாய்ஸ் மெசேஜ் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சென்ட் ஆகிடும். பை சான்ஸ் நம்ம அனுப்புகிற மெசேஜ் தப்பாக இருக்குமோன்னு நினைக்கிறவங்க ஆஃப்லைன் மோடில் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து ஒன் டைம் செக் செய்த பிறகே ஆன்லைன் மோடில் சென்ட் பண்ணுவாங்க. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களிடம் ஒரு வாய்ஸ் மெசேஜோட ஒரு அருமையான ட்ரிக்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இது ஆன்லைன் மோட்லேயே எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். ஓகே, அந்த ட்ரிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டைம் வாய்ஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் செய்து மேல் பக்கமாக இழுத்து லாக் பண்ணிக்கலாம். இனி வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். இந்த பட்டனை கிளிக் செய்து ஸ்டாப் பண்ண முடியும். திரும்ப இந்த வாய்ஸ் பட்டனை கிளிக் செய்து கண்டினியூ பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன்லைன் மூலையே வாய்ஸ் மெசேஜை செக் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த்து ட்ரிக்ஸ் பார்க்கலாம். என்னுடைய நண்பனுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். திரும்ப திரும்ப ஃபிங்கரை மேலே கொண்டு போய் சென்ட் பண்ண வேண்டி இருக்கு இல்லையா? நான் யோசிக்கிறேன், சென்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும்னு. ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஓகே, பேக் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் டாப் ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், ஒன் டைம் கிளிக் செய்யலாம். இதில் கடைசி ஆப்ஷன் செட்டிங்ஸ், இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். இந்த பேஜில் சேட், இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். சேட் செட்டிங் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்டர் தி சென்ட், இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யலாம். ஓகே, இப்போ ஒன் டைம் செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது வழியாகவும் சென்ட் பண்ண முடியும். கீழே இருக்கிற சென்ட் ஆப்ஷன் வழியாகவும் சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபிஃப்த் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் கேலரியிலேருந்து ஒரு வீடியோ செலக்ட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் இல்லாமல் வீடியோ மட்டும் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த வால்யூம் பட்டனை டிஸ்எனபிள் செய்து அனுப்ப முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாருக்காவது 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.